வயிற்றிலுள்ள கெட்ட கொழுப்பை நீக்கி உடல் எடையை குறைய வைக்கும் திராட்சை ஜூஸ். நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பழத்துல ஒண்ணுதான் திராட்சை பழம். இதுல விட்டமின் டி, சர்க்கரை, மாவு சத்து, ஆன்டி ஆக்சிடன்ஸ் இதெல்லாமே அதிகமாவே இருக்கு. இந்த திராட்சை பழத்திலே கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, பன்னீர் திராட்சை, காஷ்மீர் திராட்சை, ஆங்கூர் திராட்சை, காபூல் திராட்சை, விதையில்லாத திராட்சை அப்படின்னு பல வகைகள் இருக்கு. திராட்சை பழம் ஜூஸ் வந்து உடம்புக்கு உடனடி சக்தியும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பானம். எலும்புகளுக்கு தினமுமே ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த திராட்சை ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த திராட்சையில் இருக்கக்கூடிய காப்பர், இரும்பு சத்து, மேக்னீஸ் இது எலும்புகளுக்கு வலிமை கொடுக்கும், தேவையான நுண் ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். நோய் கிருமிக்கு தினமுமே ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தால் திராட்சையில் இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக்கி உடம்பை தாக்கக்கூடிய கிருமிகளை எதிர்த்து போராட உதவி செய்யும். களைப்பு நீங்க தினமும் ஒரு டம்ளர் திராட்சை ஜூஸ் குடிச்சிட்டு வந்தால் உடம்புல ஏற்படக்கூடிய சோர்வை போக்கும், மேலும் திராட்சை சாப்பிட்டா உடம்புல உற்சாகம் கிடைக்கும். மலச்சிக்கலுக்கு தினமும் ஒரு டம்ளர் திராட்சை ஜூஸ் குடிச்சிட்டு வந்தால் திராட்சையில் இருக்கக்கூடிய உடம்பு வந்து நீரேற்றமாக வச்சுருக்கிறதுக்கு உதவி பண்ணுது, உங்களை வந்து ஃபைபர் உட்கொள்ளலை அதிகரிக்க வைக்குது, இதனால் உங்கள் குடல் இயக்கங்கள் சீராகி மலச்சிக்கல் நீங்கும். உடல் கொழுப்பு கரைய தினமும் ஒரு டம்ளர் திராட்சை ஜூஸ் குடிச்சிட்டு வந்தால் நம்ம உடம்புல தமனிகளில் சேரக்கூடிய கெட்ட கொழுப்பு குறைக்கும், கொழுப்புடைய அளவை கட்டுப்படுத்த இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.